உலகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மரமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் எந்த திட்டமும் கிடையாது, எந்த அறிவிப்பும் இல்லை என்பது வேதனைக்குரிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. பெரும் பணக்காரர்களுக்கு, மிட்டாமிராசுதாரர்களுக்கு, கோடீஸ்வரர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில்தான் மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய பட்ஜெட் அமைந்திருக்கிறது. குறிப்பாக ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய வருமான கணக்கு காட்டுவது போல நேற்றைய தினம் நிதியமைச்சர் தன்னுடைய பட்ஜெட்டை படித்து காட்டியிருக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு 2.5 மணி நேரத்தை தாண்டி 3.5 மணி நேரம் நெருங்கக்கூடிய வகையில் அவர் படித்திருக்கிறார். ஆனால் அது மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கிறதா என்றால் இல்லை. பொருளாதாரத்தை முன்னேற்ற எந்த திட்டமும் கிடையாது. வேலைவாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய வகையில் எந்த குறிக்கோளும் எந்த அறிவிப்பும் கிடையாது. ஆக அரசுக்கு உரிய நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வாத்து தரக்கூடிய வகையில்தான் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதிநிலை அமைந்திருக்கிறது. ஆக இதிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு கொடுமையான சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதுதான் குடியுரிமை திருத்த சட்டம். ஆக இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக நாட்டில் இருக்கக்கூடிய, குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் இலங்கையிலிருந்து அகதிகளாக தமிழகத்திலே இன்றைக்கு தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய, இந்தியாவில இன்றைக்கு அகதிகளாக வந்து குவிந்திருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு ஆபத்தான விலக வகையில அந்த சட்டத்தை கொண்டு வந்து, இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதற்காக நாம் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். பாராளுமன்றத்தில் அதை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையமைந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், அதேபோல பல்வேறு மாநிலத்தை சார்ந்திருக்கக்கூடிய பல கட்சிகள் அதை எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கு, வாக்கு அளிச்சிருக்கு, அதை கொண்டு வரக்கூடாது என்று. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக, ஆட்சிப்புறத்தில் இருக்கக்கூடிய அதிமுக மாநிலங்களவையில் ராஜ்யசபாவில் அவர்கள் 11 பேர் இருக்கிறார்கள். அதேபோல அந்த கட்சிகளை கூட்டணியில் தற்சமயம் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி 1-1 இருக்கு. ஆக 11+1 12 பேர் அவருக்கு ஆதரவு தந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க.
ஆக அதனாலதான் அந்த சட்டம் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதை எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தா நிச்சயமாக இந்த குடியுரிமை சட்டத்தை அவர்கள் தீர்மானமாக கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்க முடியாது. ஆகவே நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், இன்றைக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கலவரத்திற்கு, அக்கிரமத்திற்கு, அநியாயத்திற்கு, துப்பாக்கி சூட்டிற்கு, தடியடிக்கு, பேரணிக்கு அத்தனையும் காரணம் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிமுகவும் பாமகவும் தான் என்பதை நீங்க மறந்துவிடக்கூடாது. அதை தொடர்ந்து நாம் கண்டித்துட்டு இருக்கோம், தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நீதிமன்றத்திற்கு, உச்ச நீதிமன்றத்திற்கும் சென்றிருக்கிறோம். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. இதற்கிடையில் எப்படி சிஏஏ என்ற பெயரிலே குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறார்களோ, அதேபோல என்ஆர்சி தேசிய குடிமக்கள் பதிவேடு, அதற்கு பிறகு என்பிஆர் தேசிய மக்கள் தொகை, இந்த கணக்கெடுக்கிற பணியில இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆக நம்முடைய பிறந்த தேதிய நமக்கே சில நேரங்களில் குழப்பமாக இருக்கிறது. இன்னும் நம்முடைய தந்தையை பெற்றெடுத்த தந்தை, ஆக அவருடைய குடியுரிமைகள் எல்லாம் வேண்டும் என்று கேட்கக்கூடிய நிலை இன்றைக்கு வந்திருக்குன்னா இந்த குடும்பங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும், ஆக இந்த கணக்கெடுப்பை நடத்தக்கூடாது என்று அழுத்தம் நிறுத்தமாக தொடர்ந்து நாம் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம், வற்புறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் செவிலன் காலில் ஊதிய சங்கு மாதிரி இன்றைக்கு இந்த மத்திய அரசு அதை பற்றியெல்லாம் கவலைப்பட முடியாத நிலையிலே தான், அதை பற்றி கிஞ்சிட்டு கவலைப்பட முடியாத நிலைதான் மத்திய அரசு இருந்து கொண்டிருக்கிறது. ஆணவமாக சர்வாதிகாரமாக பிரதமரும் சொல்லுகிறார், உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இதை நாங்கள் நிறைவேற்றியே தீர்வோம் என்று. ஆனால் இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இதில் குறிப்பாக என்ன சொல்லணும்னா, இந்த குடியுரிமை சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் நிறைவேற்றிய நேரத்தில் சில கட்சிகள் ஆதரிச்சிருக்கு, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் ஆதரிச்சிருக்கு. ஆனால் ஆதரிச்சாலும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஆதரிச்சிருந்தாலும் அதை ஓட்டு போட்டு ஆதரிச்சாலும் இப்ப நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு பஞ்சாப் எதிர்க்க தொடங்கியிருக்கு, நிதிஷ்குமார் எதிர்க்க தொடங்கியிருக்கிறார், மேற்கு வங்கத்தினுடைய மம்தா பானர்ஜி அதை நாங்கள் எங்கள் மாநிலத்திற்கும் அனுமதிக்க மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். கேரள மாநிலம் எதிர்க்கிறது, எதிர்ப்பது மட்டும் இல்ல, கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி காங்கிரஸ். ஆக காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் அரசியல தனித்தனியாக இருந்தாலும் கொள்கையில தனித்தனியாக இருந்தாலும் இந்த பிரச்சனையில் உண்டு சேர்ந்து அதை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு ஒருமனதாக நிறைவேற்றி நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம் என்று தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இதே சட்டமன்றத்தில் நம்முடைய சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று கடந்த சட்டமன்ற கூட்டத்தோடு நடந்து கொண்டிருந்த போது எதிர்கட்சி தலைவர்கிற முறையில் நானே ஒரு தனிநபர் தீர்மானத்தை எழுதி கொடுத்திருந்தேன், அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தின. அஞ்சு நாள் நடந்துச்சு சட்டமன்றம், அஞ்சு நாளும் வலியுறுத்தின. ஆனால் இந்த ஆட்சி அதை ஏற்றுக்கொள்ளல. சபாநாயகர் ஒவ்வொரு நாளும் எனக்கு தந்த பதில் என்ன தெரியுமா, ஆய்வில் இருக்கு என்று சொல்லி ஏமாற்றினாரே தவிர அதை எடுத்துக்கொள்ளல. காரணம், அதை எடுத்துக்கொண்டால் இங்க இருக்கக்கூடிய ஆட்சி இருக்காது. ஆட்சி இருக்காது என்பது மட்டும் இல்ல, ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வெளியில நடமாட முடியாது, சிறையில் தான் அவங்கெல்லாம் போய் இருக்கணும். ஆக அந்த அளவுக்கு அவர்களுடைய தண்டவாளம் அத்தனையோ மத்திய அரசின் கையில் இருக்கிறது. ஆக தான் சிறைக்கு போகக்கூடாது, தான் ஊழல் வழக்கில் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த கொடுமையான சட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி ஆதரித்துக் கொண்டிருக்கிறத தவிர வேறல்ல. ஆகவே இதெல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் 10 நாட்களுக்கு வந்து கூட்டத்தை, அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தில் எடுத்த முடிவுதான், மறியலை நடத்திட்டோம், பேரணி நடத்திட்டோம், ஆர்ப்பாட்டம் நடத்திட்டோம், ஊர்வலம் நடத்திட்டோம், உண்ணாவிரதம் இருந்துட்டோம், இப்படி பல கோணங்களில் நம்முடைய எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு இருக்கிறோம். ஆக இன்றைக்கு மக்களோடு மக்களாக இருந்து வீடு வீடாக சென்று ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து அவரிடத்தில் எதற்காக கையெழுத்து வாங்குகிறோம் என்பதை எடுத்துச் சொல்லி அதற்கு பிறகு இடத்துல கையெழுத்தத்தை பெற்று இந்த இன்று 2ஆம் தேதியிலிருந்து புறப்பட்ட இந்த பயணம் வருகிற 8ஆம் தேதி வரையில தமிழகம் முழுவதும் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்று நான் குளத்தூரில், அது நம்முடைய தொகுதியில் இந்த பணியை நான் தொடங்கி வைத்திருக்கிறேன். எல்லா கட்சி நிர்வாகிகளும் இருக்கிறாங்க, அதே போல உடற்கட்சி தலைவர்கள் ஒவ்வொரு தொகுதியில இன்றைக்கு இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
இதுவரை 8ஆம் தேதி வரையில் நடைபெறவிருக்கிறது. 8ஆம் தேதி முடிந்து 9 அல்லது 10ஆம் தேதியில ஒவ்வொரு மாவட்டத்திலும் வாங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கையெழுத்து இயக்கத்திலும் ஈடுபட்டிருக்கக்கூடிய நண்பர்கள் தலைமைக் கழகத்தில் வந்து ஒப்படைக்கிறார்கள். ஒப்படைத்ததற்கு பிறகு நம்முடைய ஜனாதிபதி, இந்திய நாட்டினுடைய ஜனாதி முதல் குடிமகன் என்று சொல்லுகிற ஜனாதிபதியிடத்தில் கொண்டு போய் நம்முடைய நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அத்தனை பேரும் நேரடியாக சென்று வழங்கியிருக்கிறார்கள். ஆக இவருக்கு ஒரு விடுவு காலம் வரும் என்று எதிர்நோக்கி இந்த பணிகளை ஈடுபட்டிருக்கிறோம். ஆகவே இந்த குடியுரிமை சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். மக்களை கணக்கெடுக்கிற அந்த பணியை உடனடியாக நிறுத்திட வேண்டும். தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை நீங்கள் நடத்திடக்கூடாது என்று வலியுறுத்தி நடைபெறக்கூடிய கையெழுத்து இயக்கம் தான் இந்த இயக்கம் என்பதை உங்கள் அனைவருக்கு எடுத்துச் சொல்லி, ஆகவே இந்த பயணம் வெற்றி பயணமாக அமையும் என்பதை மாத்திரம் எடுத்துச் சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கு நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.